ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொன்மகள் வந்தாள் அப்படின்னு ஜோதிகா நடித்து கடந்த மே 29 ஒரு படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படமும் நேர்கொண்ட பார்வை படம் சொன்ன மாதிரியான ஒரு மிக முக்கியமான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒரு முக்கியமான படமாக தான் இருக்குது. இந்த லாக்டவுன் காலத்தில் தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால இவங்க ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இருந்துமே எல்லா எதிர்ப்பையும் மீறி மே 29 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் இந்த பொன்மகள் வந்தால் படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் தான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து வரமாநில பெண் 5 பெண் குழந்தைகளை கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியும், அதை தட்டி கேட்க வந்த 2 இளைஞர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் மேலே கேஸ் போட்டு அந்த பெண்ணை என்கவுண்டர் பண்ணி கொண்டுடுறாங்க. இந்த சம்பவம் 2004 நடக்கிற மாதிரி தான் படத்தில் வருது. 15 வருஷத்துக்கு பிறகு ஜோதிகா மீண்டும் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஜோதி அப்படிங்கிற வடமாநில பெண் இந்த தவறை செய்யலைன்னு, அந்த தவறை செஞ்சதே அந்த 2 இளைஞர்கள் தான், அதனால தான் அந்த ஜோதி வந்து அந்த 2 பேரையும் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு ஜோதிகா வந்து வாதாடுறாங்க. இந்த படத்தில் ஜோதிகா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ், அப்புறம் நம்ம பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், பார்த்திபன், பிரதாப் போத்தன், பாண்டியராஜன் போன்ற முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. தியாகராஜன் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 2 இளைஞர்களில் ஒருவரோட அப்பாவாகவும் இவர் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு அமைச்சராக தன்னோட பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸை ஜோதிக்கு எதிராக எப்படி திருப்பி விடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. தியாகராஜன் இந்த வில்லன் கேரக்டரில் ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் சிறப்பான ஒரு வில்லன் நடிகரை போட்டிருந்தா இந்த கேரக்டர் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். பிரதாப் போத்தன் ஜட்ஜாக நடிச்சிருக்கிறாரு. பாண்டியராஜன் அவர் கூடவே இருக்கிற ஒரு நண்பர் மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆனால் பாண்டியராஜனோட கேரக்டர் இந்த படத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த படத்துக்கு எந்த பாதிப்புமே ஏற்பட்டிருக்காது. அந்த பாண்டியராஜனோட கேரக்டர் இந்த படத்துக்கு ஒரு தேவையே இல்லாத கேரக்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திபனோட அரசு தரப்பு வழக்கறிஞர் ரோல். வழக்கமான சிறப்பான நடிப்பை சிறப்பான டைலாக்ஸ் மூலமாக பார்த்திபன் வெளிப்படுத்தியிருக்காரு. ஜோதிகாவுக்கு எதிராக கோர்ட்டில் அவர் பேசக்கூடிய டைலாக்ஸ் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக ஜோதிகா கதாநாயகி அப்படிங்கிறதுனால எல்லா சீன்லேயுமே ஜோதிகா தான் வராங்க. படம் முழுக்க அட்லீஸ்ட் ஃப்ளாஷ்பேக் சீன்லையாவது வேறு யாரையாவது போட்டுக்கலாம். படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஃப்ளாஷ்பேக் சீன்லேயுமே ஜோதிகா வச்சே இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. வழக்கமான ஜோதிகாவோட ஓவர் ஆக்டிங் வந்து இந்த படத்தில் இல்லை. படம் முழுக்க சோகமாகவே வர்றாங்க. மெதுவான மற்றும் தெளிவான டைலாக்ஸ் வந்து ஜோதிகாவோட வக்கீல் ரோலுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு சீனில் நானும் சின்ன வயசில் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் தான், இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட ஆதாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது யோரானர் அப்படின்னு ஜோதிகா சொல்லும்போது பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்குமே கண்ணில் லேசாக கண்ணீர் வர வைக்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்குது. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஜே ஃபெட்ரிக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல் படத்துலேயே ஒரு சிறப்பான சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. படம் ரொம்பவே ஸ்லோவாக போகுது. பின்னணி இசையும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு தேவையான இந்த படத்தோட கதை கூடையே ட்ராவல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஸ்லோவாகவே தான் இந்த பின்னணி இசை வந்து இருக்குது. இந்த கேஸில் ஜெயிச்சு எப்படி இறுதியாக வில்லனை ஜெயிலுக்கு ஜோதிகா அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய ட்விஸ்ட்டு நிறைஞ்ச படத்தோட திரைக்கதையாக இருக்குது. என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன், இன்னும் கொஞ்சம் படத்தை வேகமாக கொண்டு போயிருக்கலாங்கிறது தான். படம் பார்த்துட்டே இருக்கப்ப நம்மளுக்குமே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த படமும் நேர்கொண்ட பார்வை படம் மாதிரியே பாதி படத்துக்கு மேலே கோர்ட்லேயே தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த படத்தோட மையக்கருத்து இந்த சமூகத்துக்கு ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. எப்படி நேர்கொண்ட பார்வை படம் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றிய ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தினுச்சோ, அதே மாதிரி இந்த பொன்மகள் வந்தால் படமும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் தான் இந்த பொன்மகள் வந்தால். பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் புகார் தெரிவிக்க வேண்டிய சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1098 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சோஷியல் சர்வீஸ், ஒரு விழிப்புணர்வு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள், அப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் மனோஜ் சந்திரசேகர்.